நியூஸ் எயிட்டின் குழுமத்திற்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் பல்வேறு முக்கிய கேள்விகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதில் அளித்திருக்கிறார். விவரங்களுடன் சிறப்பு சுசிலா சுசி. சுசித்ரா, தற்போது இந்த கேள்வியுடைய முக்கியத்துவம் என்ன? பாஜகவில் இணைந்தவர்கள் மீதான அமலாக்கத்துறை வழக்கு ரத்து செய்யப்படவில்லை அப்படின்னு பிரதமர் விளக்கம் கொடுத்திருக்காரு, அதனுடைய பின்னணி என்ன? நியூஸ் எயிட்டின் குழுமத்திற்கு பிரதமர் அளித்துள்ள பிரத்யேக பேட்டியில் தற்பொழுது பல்வேறு விளக்கங்களை பிரதமர் மோடி அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மிக முக்கியமாக அதாவது பாஜகவில் இணைந்தவர்கள் அமலாக்கத்துறையினுடைய வழக்குகள் என்பது ரத்து செய்யப்பட்டுள்ளதாக எழுந்த குற்றச்சாட்டுகளுக்கு தற்பொழுது மறுப்பை, ஒரு அதி வெளிப்படையான மறுப்பை பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இது மட்டுமல்லாமல் பாஜகவில் இணைந்த எதிர்கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் 25 பேரில் 23 பேரின் வழக்குகள் கைவிடப்பட்டதாக புகாரானது எழுப்பப்பட்டிருந்தது. அந்த விவகாரத்தில் பிரதமர் மோடி விளக்கத்தை அளித்துள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் மீது வெறும் 3% வழக்குகளே உள்ளது என்ற ஒரு கருத்தையும் அவர் இந்த பேட்டியின் பொழுது நியூஸ் எரிந்துலை கட்சிக்கு பிரத்யேகமாக தெரிவித்துள்ளார். அமலாக்கத்துறை சிபிஐ வைத்து பாஜக ஆட்சியை பிடிக்க முயற்சிப்பதா, ஒருபோதும் முயற்சிக்கவில்லை எனவும், காங்கிரஸ் ஆட்சியிலும் அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ விசாரணை அமைப்புகள் இருந்தன, அதனுடைய வேலைகளை அவர்கள் அப்பொழுதும் செய்து கொண்டுதான் இருந்தார்கள் என்ற ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அமலாக்கத்துறை சிபிஐ வைத்து ஆட்சியை பிடிக்க முடிக்கும் என்றால் காங்கிரஸ் தோற்றது ஏன் என்ற ஒரு கேள்வியை தற்பொழுது பிரதமர் எழுப்பியுள்ளார். உலகத்தை காங்கிரஸ் முட்டாளாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது என்ற ஒரு கடும் தாக்கையும் காங்கிரஸ் கட்சியின் மீது தற்பொழுது பிரதமர் மோடி இந்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். தேவா சுச்சி, இப்ப நிறைய காங்கிரஸ் கட்சி முன்வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் பிரதமர் நரேந்திர மோடி நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருந்தாரு. சோ இதனுடைய தாக்கம் காங்கிரஸ் கட்சியில எப்படி எதிரொலிக்குது? நிச்சயமா, அதாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவில் குறிப்பாக விசாரணை அமைப்புகள், அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை என மத்திய விசாரணை அமைப்புகள் எதிர்கட்சி தலைவர்களை குறிவைத்துதான் தாக்குதலை நடத்தி வருகின்றன. அவர்களுடைய வங்கி கணக்குகளை முடக்குவது, குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய 4 வங்கி கணக்குகள் முடக்கியதும் திட்டமிட்ட சதி என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் பாஜக மீதும் பிரதமர் மோடி மீதும் முன்வைத்திருந்தார்கள். தேர்தல் நேரத்தில் எதிர்கட்சியை முடக்குவதற்காகவே இந்த ஒரு திட்டமிட்ட செயலை பிரதமர் மோடி அவருடைய ஒரு உத்தரவின் அடிப்படையில் மத்திய அரசானது செயல்படுத்தி இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டையும் காங்கிரஸ் ஆனது முன்வைத்திருக்கிறது. இந்த பேட்டி மூலமாக அவர் அதற்கு அதிகாரப்பூர்வ மறுப்பை வெளிப்படையாகவே தெரிவித்தார். காங்கிரஸை பொறுத்த அளவில் இந்த ஒரு பிரதமருடைய அந்த மறுப்பிற்கு நிச்சயமாக அவர்கள் பதில் வழங்குவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமாக ஜெயராம் ரமேஷ் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் குறிப்பிடும் பொழுது வேண்டுமென்றே அவர்கள் பாஜகவானது வெளிப்படையாக பல்வேறு விஷயங்களை மறுத்து வந்தாலும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் மூலமாக பல்வேறு விவகாரங்களை குறிப்பாக எதிர்கட்சி தலைவர்களுக்கு எதிராக செய்து வருகிறது. அந்த எதிர்கட்சிகளை முடக்குவதற்கு அனைத்து செயல்களையும் பாஜக மற்றும் பிரதமர் மோடி செய்து வருகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு அவர்களும் தொடர்ந்து முன்வைத்து வருவதையும் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். தேவா சுச்சி, இப்ப எதிர்கட்சிகள் தரப்புல வைக்கிறது விமர்சனம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, அந்தந்த இப்ப மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய முன்னாள் சிவசேனாவுடைய நிர்வாகிகள் ஆகட்டும், தேசியவாத காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஆகட்டும், அவங்க மீது கேஸ் இருக்கு, அதன் காரணமாக தான் பாஜகவில் சேர்ந்துட்டாங்க அப்படின்ற விமர்சனம் இருந்தாலும் கூட, அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க? உனக்கு வழக்கு கைவிடப்படலை அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எடுத்தா அது எப்படி ரியாக்ட் ஆகும்? மாநிலங்களுடைய அந்த பிராந்திய கட்சிகளுடைய தலைவர்கள், பல்வேறு தலைவர்கள் பாஜகவில் இணைந்ததற்கு இந்த ஒரு அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ உள்ளிட்ட விசாரணை அமைப்புகளுடைய நடவடிக்கைகள் தான் காரணம் அப்படின்ற ஒரு பல்வேறு கருத்துக்கள் அரசியல் தளத்தில் பலமுறை குறிப்பாக எதிர்கட்சிகள் சார்பாக கூறப்பட்டுள்ளது. பல்வேறு தலைவர்களுடைய அந்த விசாரணை என்பதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் எந்த ஒரு அரசியல் உள்நோக்கமும் இல்லை. அவர்கள் மீதான வழக்குகள் முழுமையாக ரத்து செய்யப்படவில்லை அப்படின்ற ஒரு கருத்து தான் இன்று பிரதமர் மோடி அந்த பேட்டியில வந்து தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த தலைவர்களுடைய பொறுத்த அளவில் அந்த விசாரணை, குறிப்பாக நீங்கள் கூறியது போல சிவசேனாவாக இருக்கட்டும், அது மட்டுமல்லாமல் பீகாருடைய நிதிஷ்குமார் தலைமையிலான அரசில் உள்ள சில அமைச்சர்கள் மீதான வழக்குகளாக இருக்கட்டும், அந்த வழக்குகள் முழுமையாக ரத்து செய்யப்படவில்லை. அதற்கு வேண்டுமென்ற எந்த ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாகவும் எதிர்கட்சியின் மீதான தாக்குதலை நடத்தவில்லை என்ற ஒரு கருத்தையும் பாஜகவினுடைய தலைவர் JP நட்டாவும் ஏற்கனவே முன்வைத்திருந்ததை மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். எதிர்கட்சிகள் வேண்டும்
வேண்டுமென்றே பொய்யான பிரச்சாரங்களை இந்த விவகாரத்தில் பரப்பி வருகிறார்கள். சிபிஐ, அமலாக்கத்துறை போன்ற அமைப்புகள் என்பது தனித்தன்மை வாய்ந்த அமைப்புகள். அவர்கள் கிடைக்கப்பட்ட ஆவணங்கள் மற்றும் ஆதாரங்கள் மூலம் மட்டுமே அவர்கள் விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது என்ற ஒரு கருத்தையும் பாஜகவானது ஒரு புறம் கூறியிருந்தது. இந்த அதாவது வழக்கில் ஏற்கனவே தொடர்புடைய தலைவர்களை பொறுத்த அளவில் ஒரு சில தலைவர்கள் மட்டுமே அந்த வழக்கினுடைய தன்மை குறித்து வெளிப்படையாக பேசியிருக்கிறார்கள் என்றுதான் கூற வேண்டும். மற்றவர்கள் மிக முக்கியமாக சிவசேனாவாக இருக்கட்டும், ஜேடியூவாக இருக்கட்டும், அந்த கட்சியினுடைய தலைவர்கள் யாரும் வெளிப்படையாக தங்களுடைய வழக்குகள் குறித்து எந்த ஒரு கருத்தையோ அல்லது விமர்சனத்தையோ தற்பொழுது வரையிலும் அது ஏன் அதாவது அந்த வழக்கானது முடித்து வைக்கப்பட்டது அல்லது இதனுடைய விசாரணை ஏன் தொடர்கிறது என்பது தொடர்பான எந்த ஒரு கருத்துக்களையும் அவர்கள் தற்பொழுது வரை வெளிப்படையாக முன்வைக்கவில்லை. தேவா, பிரதமர் வேற என்னென்ன முக்கியமான விஷயங்கள் என்ன பிரத்யேக பேட்டியில சொல்லியிருக்கார் சுச்சி? இவர் பிரதமருடைய இந்த பேட்டியை பொறுத்தளவில் பல்வேறு முக்கிய அம்சங்கள், குறிப்பாக காங்கிரஸ் கட்சியின் எதிரான ஒரு தாக்குதல் என்பது இந்த ஒரு பேட்டியில் தெளிவாகவே குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் குறிப்பாக ராகுல் காந்தி மீதான ஒரு கடுமையான குற்றச்சாட்டையும் அவர் வந்து முன்வைத்திருக்கிறார். பல்வேறு முக்கிய அதாவது வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது பல்வேறு இந்தியாவினுடைய வளங்களை எவ்வாறு அனைவருக்கும் சமமாக பகிர்ந்தளிப்பது என்பது தொடர்பான கருத்தையும் அவர் முன்வைத்துள்ளார். சமீபத்தில் அதாவது வெளியான காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த ஒரு தேர்தல் அறிக்கை மற்றும் மாநிலங்கள் வாரியான பாஜகவினுடைய அந்த ஒரு அலையன்ஸ் கூட்டணி என்பது எவ்வாறு உள்ளது, பல்வேறு மாநிலங்கள் எந்த மாதிரியான உறவை பிராந்திய கட்சிகளுடன் ஒரு சுமூகமான உறவை பாஜகவானது கொண்டுள்ளது என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்துள்ளார். மேலும் கடந்த 10 ஆண்டு காலத்தில் பாஜகவினுடைய அந்த ஒரு செயல் என்பது இந்தியாவை வளப்படுத்தும் ஒரு செயலாகத்தான் இருந்துள்ளதே தவிர அதில் எந்த ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியாது என்ற ஒரு கருத்தை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த அளவில் ஒரு பரம்பரை சொத்துக்களுக்கான ஒரு வரி விகிதத்தை அவர்கள் கொண்டு வருவது என்பது வளத்தை அளிக்கும் ஒரு முயற்சியாகவும் பார்க்கப்படுகிறது என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார். பாஜகவுடைய ஒரு நோக்கம் மற்றும் குறிக்கோள் என்பது மிக தெளிவாகவே உள்ளது. இந்தியாவிற்கான இந்திய மக்களுக்கான ஒரு செயல்பாடாகத்தான் பாஜகவானது செயல்பட்டு வருகிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சியானது அது போல் அல்ல என்ற ஒரு கருத்தையும், காங்கிரசுடைய அந்த குடும்ப அரசியல் குறித்த பல்வேறு கருத்துக்களையும் அவர் தற்பொழுது முன்வைத்துள்ளதை மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். தேவா.